ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம நெஞ்சு வலியை பத்தி பார்க்க போறோம். நெஞ்சு வலியோட காரணங்கள் என்ன, நெஞ்சு வலியோட வகைகள் என்ன, ஏன் இதயத்தால ஏற்படுற நெஞ்சு வலியை மட்டும் நாம சிறப்பு கவனம் எடுத்து பாக்குறோம், இதயத்தால ஏற்படக்கூடிய நெஞ்சு வலி அப்படிங்கிறது எப்படி இருக்கும், அதை கண்டுபிடிக்கிறது எப்படி, எதனால இதய வலி வருது, என்னென்ன சிகிச்சை செய்யணும், எப்படி அதை தடுக்கலாம் அப்படிங்கறதையும் தான் நம்ம பார்க்க போறோம். முதலாவது நெஞ்சு வலியோட காரணங்கள். இதயம் சாதாரணமா பார்த்தோம் அப்படின்னா நம்ம உடம்போட சென்டர்ல இருக்காது, லெப்ட் சைடு தள்ளி இருக்கும். நெஞ்சு வலியில அதிகமா பயப்படுறது இந்த இதயத்தால இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். ஆனா சராசரியா நெஞ்சு வலி வர்றவங்கல 20% பேர் தான் இதய காரணங்களால இருக்கும். அப்போ அதிகமா வர்றது எதனால அப்படின்னு பார்த்தோம்னா உணவு குழாய் இங்க போகும், கீழே வயிறு இருக்கும். இந்த வயிறும் உணவு குழாயும் அதிகமா கேஸ்ட்ரோஇசோஃபேஜியல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ் அல்லது அல்சர் இருக்கிறவங்க அவங்களுக்கு இந்த பெயின் அதிகமா இருக்கும். இதுதான் முக்கிய காரணமா செஸ்ட் பெயினுக்கு சொல்லப்படுது. இது இல்லாம என்னென்ன காரணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா லங்ஸ் ரெண்டு பக்கமும் நமக்கு இருக்கிற நுரையீரல்னாலையும் நமக்கு செஸ்ட் பெயின் வரலாம். அதுக்கப்புறம் மஸ்குலோஸ்கெலட்டல்னு சொல்லுவாங்க, அதாவது நம்மளோட சதை எலும்பு நரம்பு மண்டலங்களால வர்றது, அதாவது கழுத்து பகுதியில் இருக்கிற நரம்பு வழியால இந்த சைடு நமக்கு வலி பரவலாம். சோ இப்ப நாம சொன்ன நாலு காரணம் செஸ்ட் பெயினுக்கு என்ன, நெஞ்சு வலிக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முதலாவதா இதயம், அடுத்து நம்மளோட வயிறு பகுதியின் உணவு குழாய் அதுல ஏற்படுற பிரச்சனைகள், அதுக்கடுத்து நுரையீரல் அப்படின்னு சொன்னோம் ரெண்டு சைடு இருக்கிற லங்ஸ், அதுக்கப்புறம் நியூரோ மஸ்குலோஸ்கெலிட்டல்னு வச்சுக்கலாம், அதாவது நரம்பு சதை மற்றும் எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறதுனால. இந்த நரம்பு எலும்பு சதை சம்பந்தமான பிரச்சனைகள் பொதுவாகவே நம்ம உடம்பு அசைக்கல, அதாவது அசைவுகளுக்கு வலி அதிகமானாலோ இல்ல கம்மியானாலோ இது காரணமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரியே உணவு சம்பந்தப்பட்டிருந்துச்சுன்னா உணவு எடுத்ததுக்கு அப்புறம் அதிகமானாலோ கம்மியானாலோ அது நம்மளோட உணவு குழாயையும் வயிற்று பகுதியில இருக்கிற பிரச்சனைகளும் சம்பந்தப்பட்டதாகவும் இருக்கும். இப்ப இது ரெண்டும் இருக்கல நாம இதய வலி தான் அப்படின்னு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இதய வலிக்குன்னு ஒரு தனி சில குணாதிசயங்கள் இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவா அது திடீர்னு வரும். மற்ற வழி எல்லாமே ரொம்ப நாள் அடிக்கடி நமக்கு வந்து பழகியிருப்போம் அல்லது அந்த மாதிரி ஒரு வழி நாம முன்னாடி பார்த்திருப்போம். ஆனா இந்த இதய வலிங்கிறது மட்டும் பொதுவாகவே திடீர்னு வரும். எப்பப்பெல்லாம் திடீர்னு வருதோ அப்பப்பெல்லாம் நம்ம இதய வலி இருக்குன்னு சந்தேகப்படணும். அது இல்லை அப்படிங்கிறத நாம உறுதிப்படுத்தியே ஆகணும். பொதுவா அதோட தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இதயத்தால வர்ற நெஞ்சு வலி வந்து யாரோ நமக்கு உள்ளார இருந்து அமுக்குற மாதிரியும் ஒரு கன்ஸ்ட்ரிக்டிங்னு சொல்லுவாங்க, ஹெவியாவோ ஃபீல் பண்ணுவாங்க, ஒரு ப்ரெஷர் கொடுக்குற மாதிரியோ இல்ல நம்மள அப்படியே புளியிற மாதிரியோ அமுக்குற மாதிரியோ ஒரு ஃபீலிங் உள்ளார இருக்கும். சோ இந்த மாதிரி ஒரு தன்மை தான் இருக்கும் அந்த பெயினை. பொதுவா ஒரு விரல வச்சு பெயினை காட்டுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களால காட்ட முடியாது. சில நேரங்கள்ல நம்ம இதயத்துல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே லெப்ட் சைடு இருக்கிற கை பக்கமா பரவும், ரேடியேட்டிங் பெயின்னு சொல்லுவாங்க. ஒண்ணு இந்த சைடு பரவும் இல்லைன்னா பேக் சைடு போகும் இல்லைன்னா இந்த ஜா பகுதிக்கு வரும். சோ இந்த மாதிரி ரேடியேட்டிங் இருக்கும். ரேடியேட்டிங் இருந்துச்சு அப்படின்னா உறுதியா நம்ம இது இதயத்தால ஏற்படக்கூடிய நெஞ்சு வலி தான் அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம். ஆனா இது இல்லை அப்படிங்கிறதுக்காக இதயத்தால ஏற்படக்கூடியது இல்லைன்னு சொல்ல முடியாது. சோ அதுலயும் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். சோ அதுதான் வந்து இதயத்தால ஏற்படக்கூடிய வலியோட தன்மை. ஆனா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், இதயத்துல ஏன் வலி வருது அப்படின்னா நம்ம உடம்பு ஃபுல்லா ரத்த ஓட்டம் இருக்கும். நம்ம உடம்பு ஃபுல்லா ரத்தத்தை சப்ளை பண்ற இதயத்தோட தசைக்கே சிறிதளவு ரத்தம் தேவை. அதை கொடுக்குற அந்த ரத்த குழாய்கள்ல அடைப்பு ஏற்பட்டா அந்த ரத்த ஓட்டம் பாதிக்கப்படும். அப்படி ரத்த ஓட்டம் பாதிக்கப்படையில ஏற்படுற அதை நம்மளோட இதயம் வலியா நமக்கு உணர்த்தும். ஆனா பல நேரங்கள்ல வலியே இல்லாமலே இந்த மாறுபாடு நடக்கலாம். ரத்த குழாய்கள்ல அடைப்பு ஏற்படையில 100% வலி இருக்குன்னு சொல்ல முடியாது. பல நேரங்கள்ல வலி இல்லாமலே இந்த வியாதி ப்ரோக்ரஸ் ஆகலாம். அப்ப வலி இல்லாமலே சில அறிகுறிகள் இருக்கும், வலியோடையும் இருக்கலாம் வலி இல்லாமலும் இருக்கலாம். இந்த அறிகுறிகள்லாம் தென்படையில உறுதியா இருக்கு இதயத்துல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி நாம எல்லாரும் சந்தேகப்படணும். அது என்னன்னு பார்த்தோம்னா திடீர்னு ஏற்படக்கூடிய மயக்கம், அதுக்கப்புறம் படபடன்னு வேர்த்து போயிடும் அவங்களுக்கு, அதுக்கப்புறம் அவங்களோட கை காலெல்லாம் பாத்தீங்கன்னா கோல்டா ஆயிரும், அதாவது ரொம்ப சில்லுன்னு ஆயிரும், அதுக்கப்புறம் அவங்க படபடப்புன்னு சொல்லுவாங்க, பால்பிடேஷன் சொல்லுவாங்க, இதய துடிப்பு அதிகமாவோ அல்லது அதோட நார்மல் ரிதம்னு சொல்லுவாங்க அந்த பேட்டர்ன்ல இருந்து மாறுபட்டு துடிக்கல அதை அவங்களே உணர்வாங்க. எப்ப ஒருத்தவங்களோட இதய துடிப்பு அவங்களே உணர்றாங்களோ அதான் பால்பிடேஷன் சொல்லுவாங்க, அதை படபடப்புன்னு சொல்லுவாங்க. சோ இந்த அறிகுறிகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இதயத்துல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத நாம உடனடியாக உணரணும். அதுக்கப்புறம் மயக்கம்னு சொன்ன, சில பேருக்கு மயக்கமே வராம தலையோட கனம் அப்படியே கம்மியாகிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க, சில பேருக்கு மூச்சு விடுறதுல சிரமம் ஏற்படும். இதெல்லாம் ஏற்படுது அப்படின்னாலே நெஞ்சு வலி இருக்கணுங்கிறது கூட கிடையாது. நான் இப்ப சொன்ன இந்த அறிகுறிகள், அதாவது தலை சுத்தல், உடம்பு ஃபுல்லா வேர்க்கிறது, கை கால் ஜில்லுன்னு, படபடப்பு, இழப்பு அப்படின்னு சொல்லுவோம், அதாவது மூச்சு விடுறதுல சிரமம், இது எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட இதயத்துல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு அர்த்தம். சோ இப்ப நம்ம என்னென்ன காரணம் பார்த்திருக்கோம் அப்படின்னா, முதலாவது நெஞ்சு வலி அப்படிங்கிறது இதயத்தால வரலாம், நுரையீரலால வரலாம், உணவு குழாய் மற்றும் வயிற்று பகுதியில் இருக்கிற பிரச்சனைகளால வரலாம், அல்லது நம்மளோட நரம்பு சதை மற்றும் எலும்பு பிரச்சனைகளாலையும் வரலாம். இதயத்தால ஏற்படக்கூடிய நெஞ்சு வலிக்கு என்னென்ன குணாதிசயங்கள், அதோட சேர்ந்து என்னென்ன எல்லாம் அறிகுறிகள் இருக்கும், மற்ற காரணங்களை நம்ம எப்படி எல்லாம் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கறத
தான் இதுவரைக்கும் பார்த்திருக்கோம். அடுத்து நாம பார்க்க போறது இந்த இதய பகுதியில் இருக்கிற வலியை முக்கியமா நம்ம ரெண்டா பிரிக்கணும். ஒன்னு திடீர்னு ஏற்படக்கூடிய நெஞ்சு வலி, அடுத்து நாள் பட்ட இந்த நெஞ்சு வலி. நாள் கணக்குல ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு மேல இந்த நெஞ்சு வலி நம்ம ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நாம எப்போதும் காட்டிட்டு இருக்கிற மருத்துவர் அணுகி அவர் மூலியமாவே சில பரிசோதனைகளை செஞ்சுட்டு அது மூலியமா என்னென்ன நான் சொன்ன இந்த காரணங்கள் இருக்கு அப்படிங்கறத நாம பார்க்கலாம். உடனடியா அவசரமா செய்ய வேண்டிய விஷயம் கிடையாது. ஆனா நமக்கு திடீர்னு ஒரு நெஞ்சு வலி வந்துச்சு அப்படின்னா இந்த தன்மைகளை உணர்ந்து உடனடியா நாம ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனோம். ஸோ அது ஆம்புலன்ஸா இருக்கலாம், அல்லது நம்மளோட சொந்த வாகனமா இருக்கலாம், கண்டிப்பா எவ்வளவு வேகமா முடியுமோ அவ்வளவு வேகமா கொண்டு போய் நம்ம சேர்த்துருக்கணும். இருதயத்தால இந்த நெஞ்சு வலி வரல அப்படிங்கறத நம்ம உறுதிப்படுத்தி தான் ஆகணும். குறைந்தபட்சம் நமக்கு ஹார்ட் அட்டாக் வரல, நம்மளோட ரத்த குழாய் வந்து நார்மலா இருக்கு அப்படிங்கறத நம்ம உறுதிப்படுத்தியே ஆகணும். என்னதான் 20%, அதாவது 5% நெஞ்சு வலி இதயத்தால, திடீர் நெஞ்சு வலி இதயத்தால ஏற்பட்டாலும் இந்த திடீர்னு ஏற்படக்கூடிய வலிதான் அதிக அளவுல இறப்பையும் உண்டாக்கும். அதனால நாம எப்போதுமே திடீர்னு ஏற்படக்கூடிய வலிய சாதாரணமா நம்ம எடுத்துக்க கூடாது. குறைந்தபட்சம் நமக்கு ஹார்ட் அட்டாக் வரல, நம்மளோட ரத்த குழாய் வந்து நார்மலா இருக்கு அப்படிங்கறத நம்ம உறுதிப்படுத்தியே ஆகணும். அப்படி நாம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குறைந்தபட்சமா ஒரு ECG எனப்படும் சுருள் படம்னு சொல்லுவாங்க, அதன் மூலியமா நம்ம இதயத்துல இருக்கிற எல்லா சதை பகுதிக்கும் ரத்தம் சரியா சென்றுச்சா அப்படின்னு சொல்லி நம்மளால கண்டுபிடிக்க முடியும். சோ நாம குறைந்தபட்சம் இந்த ECG எடுத்திருக்கணும். அதிகபட்சமா பார்த்தோம்னா மருத்துவமனைகள்ல என்ன செய்வாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரத்த டெஸ்ட் எடுப்பாங்க, எக்கோ டெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் குறைந்தபட்சம் நான் எப்படி ஒரு ECG சொன்னோ அதே மாதிரி அதிகபட்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஏஞ்சியோகிராம், அதாவது ஏஞ்சியோகிராம் அப்படிங்கிறது தொடை பகுதியில ஒரு ப்ரோப செலுத்தி அதை இருதய பகுதிக்கு வர வச்சு நேரடியா ரத்த குழாய்கள்ல அடைப்பு இருக்கா இல்லையா, இருந்தா எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத தீர்மானிப்பாங்க. இந்த ஏஞ்சியோகிராம் பரிசோதனையில பிரச்சனைகள் வந்தாதான் ஸ்டன்ட் லெவலுக்கு எல்லாம் போவாங்க, அல்லது பைபாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பரிசோதனைக்காக பண்ணல அதை ஆஞ்சியோகிராம்னு சொல்லுவாங்க. அதே சிகிச்சைக்காக இதே ப்ரொசீஜரை செய்யல அதை ஆஞ்சியோபிளாஸ்டின்னு சொல்லுவாங்க. ரத்த குழாய் கம்ப்ளீட்டா அடப்பு இருந்துச்சு அப்படின்னா பைபாஸ் அப்படிங்கறத கன்சிடர் பண்ணுவாங்க. சிறிதளவுல அடப்பு இருந்துச்சு அப்படின்னா ஸ்டென்ட் வச்சு சரி பண்ணுவாங்க. இதுதான் அதிகபட்சமா ரத்த குழாய் அடைப்பு ஏற்படுறவங்களுக்கு செய்யக்கூடிய சிகிச்சை முறைகள். இப்ப இந்த மாதிரி இருதய பிரச்சனைனால நெஞ்சு வலி வரையில அதிகமான உயிரிழப்புகள் ஏற்படும். அதுக்கு இந்த ஹார்ட் அட்டாக் எனப்படும் இந்த இரத்த நாணங்கள்ல ஏற்படுற அடைப்பு தான் ஒரு முக்கிய காரணமா இருக்கு. இது மட்டும்தான் காரணமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, இது இல்லாம நம்மளோட இதயம் துடிக்கும் திறன், அது பேஸ் மேக்கர்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம இதயத்தோட துடிப்பை உருவாக்குறது சைனோஏட்ரியல் நோடுன்னு சொல்லுவாங்க. அதுதான் நமக்கு இயற்கையாவே நமக்கு கொடுக்கப்பட்ட பேஸ் மேக்கர். அதுல இருந்து நமக்கு துடிப்புகள் வரும், அதுக்குன்னு ஒரு சிஸ்டம் இருக்கு. இந்த சிஸ்டத்துல ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா இந்த துடிப்பை உண்டாக்கும் திறன் வந்து பாதிக்கப்படல, அதை வந்து ஹார்ட் பிளாக்னு சொல்லுவாங்க. பல நேரங்கள்ல இளம் வயதினர் வந்து உயிரிழக்கிறதுக்கு இதுவும் காரணமாக இருக்கும். இந்த மாதிரி நேரங்கள்ல அவங்களுக்கு நெஞ்சு வலியா வர்றது ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனா அவங்களுக்கு நான் சொன்ன மற்ற அறிகுறிகள் எல்லாமே இருக்கும். அந்த மயக்கம் போட்டு விழுகிறது, உடல் வேர்க்கிறது, கை சில்லுனாகிறது, இது எல்லாமே இருக்கும். சோ இது ஹார்ட் பிளாக்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இதயத்துல வேற வேற காரணங்கள் இருக்கும். நெஞ்சு வலி அப்படிங்கிறது ரத்த குழாயில ஏற்படக்கூடிய அடைப்பு தான் முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லலாம். அப்ப இதை எப்படி நாம தடுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலகாலமா சொல்லிட்டு இருக்கிற அதே கதை தான். சரியான உணவு முறை, உடல் எடையை கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறது, சரியான உடற்பயிற்சி, சுகர் பிபி இருந்தா கண்ட்ரோல்ல வச்சுக்கிறது, ஆல்கஹால் சிகரெட் அவாய்ட் பண்ணிக்கிறது, ரத்த கொலஸ்ட்ரால் லெவலை கண்ட்ரோல்ல வச்சுக்கிறது. இந்த ஆறையும் நம்ம செஞ்சோம் அப்படின்னா இதயத்துல ரத்த குழாய் அடைப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. இதோட சேர்த்து ஸ்ட்ரெஸ் அளவை கம்மி பண்ணலையும் இதய குழாயில ஏற்படுற அடைப்புகளை நம்மளால தவிர்க்க முடியும். நம்மளால மாற்ற முடியாத சில காரணிகள் இருக்கு. நம்மளோட வயசு ஆகவே இந்த ரத்த குழாயில இயற்கையாவே கொழுப்பு போய் சேர்றதுக்கான தன்மை அதிகமாகும். அதே மாதிரியே ஆண்களுக்கு இது அதிகமாவே இருக்கும். சோ இந்த மாதிரி நமக்கு நிறைய நம்மளால மாற்ற முடியாத காரணிகள் இருந்தாலும் மாற்றக்கூடிய காரணிகள் இந்த ஆறு தான். சரியான உணவு, சரியான உடற்பயிற்சி, உடல் எடையை சரிவர மெயின்டைன் செய்யணும், அதுக்கப்புறம் சுகர் பிரஷர் இருந்தா அதை கண்ட்ரோல்ல வச்சுக்கணும், ஆல்கஹால் சிகரெட்டுங்கிறத அவாய்ட் பண்ணிக்கணும், ஆறாவதா கொலஸ்ட்ரால கண்ட்ரோலா வச்சுக்கணும். சோ இது எல்லாத்தையும் நம்ம பண்ணல இந்த ரத்த குழாயில அடப்பு ஏற்படுற கொழுப்பு போய் தங்குறதையோ நாம பிரிவென்ட் பண்ணலாம். சோ இந்த வீடியோவை ரொம்ப ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா, திடீர்னு ஏற்படக்கூடிய நெஞ்சு வலிக்கு 5% காரணம் தான் இதயமா இருக்கும். ஆனாலும் நம்ம ஒரு ஒரு தடவையும் நமக்கு ஒரு ECG எடுத்து நமக்கு ஏற்பட்ட அந்த நெஞ்சு வலி இதயத்தால இல்ல அப்படிங்கறத உறுதிப்படுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.